நார்மல் ஆர்சிஏ சாக்கெட் காப்பர் வழியாக வரும். ப்ளக் பண்ணிங்கன்னா ஒரு டிக் சவுண்ட் ஒன்று கேட்போம். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு செந்தில் சேர்ஸ். நம்ம இது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். எஸ்பிடிஎஃப் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், தன்னோட டிவியில் வந்து எஸ்பிடிஎஃப்னு இருக்குது, அது வழியாக கோஆக்சியல் கேபிள் போட்டு எடுக்கலாமா அப்படின்ட்டு. தாராளமாக எடுக்கலாம், அந்த கனெக்டர் ஒண்டி இருக்கான்னு சொல்லி பார்த்துருக்குங்க. ஏன்னா எஸ்பிடிஎஃப்ங்கிறது ஒரு டிஜிட்டல் இன்டர்ஃபேஸோட ஷார்ட்டான காமன் ஃபார்ம், அது சோனி ஃபிலிப்ஸ் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் அது. இதில் டிஜிட்டல் ஆடியோ வந்து வரும். இதில் வந்து ரெண்டு கனெக்டர்ஸ் வழியாக வந்து இந்த டிஜிட்டல் ஃபார்ம்ஸை வந்து வெளில எடுக்கலாம். ஒன்று ஆப்டிக்கல், இன்னொன்று கோஆக்சியல். ரெண்டுத்து வழியாகவுமே இதில் எடுக்க முடியும். ஸோ உங்களதில் என்ன கனெக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அது வழியாக எடுத்துங்க. கனெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நார்மல் ஆர்சிஏ சாக்கெட் தான் வந்து கோஆக்சியல். ஸ்கொயராக இருக்குல்ல, இது வந்து ஆப்டிக்கல் சாக்கெட்டு. இதை டாஸ்லிங்க்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா தோஷிபா வந்து இன்வென்ட் பண்ணதுனால இதை டாஸ்லிங்க்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வழியாக வந்து ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் போட்டு இது வழியாக எடுக்கலாம். இது வந்து சாக்கெட்டு, கேபிள்ஸ் வந்து இதை மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் வந்து ஃப்ளாட்டாகவும் ஒரு பக்கம் வந்து லேசாக கர்வ்டேண்டாகவும் இருக்கும். அஃப்கோர்ஸ் கோஆக்சியல் வந்து நார்மல் ஆர்சிஏ சாக்கெட் தான், பட் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி பெட்டரான குவாலிட்டி போட்டிங்கன்னா பெட்டர். நார்மல் ஆர்சிஏவும் நீங்கள் அதில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களோடதில் என்ன மாதிரி கனெக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது கனெக்டர்ஸ் கனெக்ட் பண்ணும்போது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஆப்டிக்கல் கனெக்டரை கனெக்ட் பண்ணும்போது, இந்த ஆப்டிக்கல் கனெக்டரை கனெக்ட் பண்ணும்போது ஆக்சுவலி வந்து இது மேலே உள்ளது வந்து ஒரு சின்ன டோர். இது வந்து டஸ்ட் ப்ரூஃப், உள்ளார டஸ்ட்டு போய் ஏறிடுச்சுன்னா, ஏன்னா லைட் வழியாக தான் வந்து இந்த ஆப்டிக்கல் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக வந்து சிக்னல்ஸ் போகும். ஏன்னா டஸ்ட் ஏறிடுச்சுன்னா ஒழுங்காக வந்து கம்யூனிகேட் பண்ணாது, அதனால் சேஃப்டிக்காக அதை வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் இதை அழுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளார போயிடும். ஸோ ப்ளக்கை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு, ஏன்னா அந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், ஓப்பன் ஆகிற பக்கம் லேசாக கர்வ்டாக இருக்கும். அந்த பக்கத்தை கரெக்டாக வச்சு ப்ளக் பண்ணிங்கன்னா ஒரு டிக் சவுண்ட் ஒன்று கேட்போம், லாக் ஆகிடுச்சு. இதே மாதிரி டிவிலையும் கரெக்டாக பார்த்து ப்ளக் பண்ணிவிடுங்க. ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா இதை அழகாக யூஸ் பண்ணலாம். கோஆக்சியல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சைட்ஸ்லாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஸோ ரவுண்ட் ஹெண்டட் அப்படிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அதை ப்ளக் பண்ண முடியும். கேபிள் ஒண்டியும் நல்ல குவாலிட்டியான கேபிளாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டீங்கன்னா போதும். சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.